Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கமிஷனருக்கு கடிதம் பாகம் 12. சின்ன கேட்ட அந்த கேள்வி கமிஷனர் மாயா இருவரையும் தயங்க வைத்தது. உங்க அப்பா அழுவார என்ன என்றான். ஆமா, நான் பார்த்துருக்கேன். சின்ன, சும்மா டூ போடாத என்றார் சுதாகர். உங்க அப்பாவை கண்டா எங்களுக்கெல்லாம் பயம் சின்ன. எனக்கு பயமா இல்லையே என்று தாத்தாவை முகத்தை திருப்பி, தாத்தா உனக்கு அப்பாவை கண்ட பயமா? ஆமாம்மா. சின்னுவுடன் வீட்டுக்கு திரும்பிய போது அந்த மாருதி கார் காத்திருந்தது. சின்னு தன் வீட்டு கணக்கு பாடங்களை சேகரித்துக் கொண்டு எல்லோருக்கும் டாட்டா காட்டிவிட்டு காரின் முன்சீட்டில் ஏறிக்கொள்ளும் வரை காரின் கதவு திறக்கவே இல்லை. கருப்பு காகிதம் ஒட்டியிருந்ததால் காருக்குள் யார் என்று கூட தெரியவில்லை. காருக்குள்ள யாரு என்று கேட்டே விட்டார். அவதான் சின்னுடைய அம்மா. சுமார் கேட்டசிக்காக இறங்கி பார்த்துருக்கலாமே. உனக்கு அவ்வளோ தெரியாது. சாரி, நான் உங்கள் பர்சனலான விஷயத்தில் குறுக்கிட விரும்பலை. நான் சின்ன சின்ன கொஞ்சம் ஏங்கி போயிருக்கிறதா தான் தோணுது. அந்தமாக வேலைக்கு போகிறாங்களா? தெரியாது. எங்கே இருக்காங்க? தெரியாது. அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரியும். ஜீவனாம்சம் அனுப்பேன். மாருதி காரை வச்சுட்டு ஜீவனாம்சம் வாங்கிக்கிறா? இவனோ கொடுத்துட்டே இருக்கான் பாரு. ஊருக்கெல்லாம் கமிஷனரு, பெரிய போலீஸ் அதிகாரி, பொண்டாட்டி அதாவது மாஜி பொண்டாட்டின்னா தொட நடக்கும். இல்லப்பா, ரசாபாசம் வேண்டாம், அது தவக்கு தான். நீ தவக்கிறது உண்மையை உண்மையைத்தானே வச்சுக்கோங்க. அந்த உண்மையை நான் சந்திக்க விரும்பலை. ஆனால் அப்பா போதும், நம்ம வீட்டை அழுகையை வச்சுக்கிட்டு மாயாவை ஏன் டிப்ரெஸ் பண்ணணும்? மாயா, அடுத்த முறை சின்ன வர்றப்ப நீ கட்டாயம் வரணும். இன்றைக்கி தான் குழந்தை உற்சாகமாக இருந்தா. கண்டிப்பாக வரேன் சார். அடுத்த மாதம் எப்போ? மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. அட்டண்டன்ஸ் மாதிரி காலையிலேயே அனுப்பிச்சு சரி 5 மணிக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். என்ன மறுதினம் அந்த கார் விபத்தை தொடர்ந்து விசாரித்த போது ரமேஷும் வந்திருக்கேன். என்ன, கமிஷனர் வீட்டுக்கு போயிருந்தாப்புல இருக்கேன். ஆமாம் பாவம், அவர் குழந்தை சின்னுவே. அந்த பொண்ணை நான் ஸ்கூலில் பார்த்துருக்கேன், ரொம்ப வாயாடி, ரொம்ப க்யூட் ரமேஷ். கமிஷனர் ஏதாவது உங்ககிட்ட கேட்டாரா? ஏதாவதுன்னா ஃபர்கெட் இட் என்று ரமேஷ் பச்சை கண்ணாடி அணிந்து ரஸ்தாவை நோக்கி நேராக பார்த்தான். என்ன சொல்கிற மாதிரி வர்றீங்க, பாவலாக கட்டுறீங்க? சொல்கிற வேலை வரல என்றான். மறுபடி ஜெயநகரில் அந்த விலாசத்தில் கேட்டபோது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வரவே இல்லை என்பதை வாசலில் கிடந்த செய்தித்தாள்கள் தெரிவித்தன. ரமணன் என்ற பெயரில் தபால் கடிதங்களும் கிடந்தன. இந்த ஆள் தான் போல இருக்க என்றான் ரமேஷ். விசாரிக்கிறோன்னு தெரிஞ்சிட்டு தலைமுறை விட்டான். இப்போ என்ன பண்ணுறது? வீட்டை அப்சர்வேஷனில் வச்சு ஆள் வந்தப்புறம் உடனே ஃபோன் பண்ண சொல்லி ஃப்ளைங் ஸ்குவாடை அனுப்பி பிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. அதுக்கு யார்கிட்ட சொல்லணும்? ரமேஷ்கிட்ட சொன்னால் போதுமே. கமிஷனர் வீட்டுக்கு போனீங்க, எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? ஆ, கட்டாயம். என்னது ரமேஷ் நக்கலாக பேசுகிறீங்க? இல்லை, பெரிய இடத்து சகவாசம் வந்திருக்கு, அதனால். ரமேஷ் சுற்றி வளைக்காதீங்க, நேராக சொல்லுங்கள். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேராக சொல்லிடுட்டுமா? நான் உன்னை காதலிக்கிறேன். அதான், நேராக டைரக்டாக நெத்தியடியா. ரமேஷ் அவளை கண்ணோடு பார்த்தான். அவ்வளோதானே? என்னது, உலகத்திலே மிக மிக விலைமதிப்பான வாக்கியத்தை உங்கள் மேலே பிரயோகிச்சிருக்கேன். நீங்கள் என்னவோ மணி என்னன்னு கேட்டுறப்பில் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நீங்கள் என்னை காதலிக்கிறேன்னு சொன்னீங்க. நான் உங்களை காதலிக்கலை. வேறு யாரையாவது காதலிக்கிறீங்களா? இல்லை. பின்ன என்னை ஏன் காதலிக்க மாட்டேங்கிறீங்க? காதலுங்கிறது சந்தேக கேஸு. மத்தப் காதலுங்கிறது கிடையாது. தப்பு, நான் கண் கூட அனுபவிக்கிறேன். சொல்கிறேன் கேளுங்க. இருக்கு, காதல் இருக்கு. எப்படி சொல்கிறீங்க? காதெல்லாம் சுடுது உங்களை பார்த்த உடனே. அப்புறம் ஒரு மாதிரி நாக்கு குளறது உங்களை பார்த்த உடனே. உங்களை பற்றி யார் எது சொன்னாலும் பொறாமையாக இருக்குது. உங்களை சார்ந்த சகலமும் பிடிச்சிருக்கு, இன்க்ளூடிங் சொல்ல வேண்டாம், அதான் காதலுங்கிறீங்க. இது மட்டும் இல்லை, உங்களை பற்றி ஒரு போயம் எழுதி வச்சுருக்கேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு எழுதி பார்த்துருக்கீங்களா? காதல் இல்லாமல் என்னவா இது? அதனால உத்தரவாதமாக கேரண்டியாக காதல் தான் இது. எனக்குன்னு இது ஹார்மோன் கோளாறுன்னு தோணுது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு இதுதான் காதல், பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் சொல்லிட்டேனே.
என்ன, நான் உங்களை காதலிக்கல. சாச்சா, அதெல்லாம் தப்பாட்டோம். உடனே இல்லைன்னு சொல்லிட்டா இப்படி? கொஞ்சம் யோசிச்சு, உள்மனசை விசாரிச்சு, இதயத்தை கலந்தாலிச்சு முடிவாக சொல்ல வேண்டிய பதிலை. அப்படி சொன்னாலும் அதே பதில் தான். அப்போ அடுத்த வாரம் கேட்கவா? அவனை பார்த்து புன்னகைக்க ரேடியோ கூப்பிட்டு, வாங்க புது கேஸு. எங்களோட அவர்கள் சென்றது பெங்களூருக்கு வெளியே இருந்த ஒரு புதிய காலனி. விநாயகர் சதுர்த்திக்கு அலங்கரித்து மஞ்சளும் சிவப்பு மாலைகள் மறைத்த விநாயகருக்கு அருகே பந்தலில் ஹலோ செக் என்று சொல்லிவிட்டு மைக்கை விழுங்குகிறார் போல் அருகாமையில் வைத்து கொண்டு சினிமா பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆர்கெஸ்ட்ரா தன் இஷ்டத்துக்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. இங்கே என்ன என்றால், பிள்ளையார் சதுர்த்தி தெரியாது, நான் இதை கேட்கல. நம்ம போக போகிற வீட்டில் என்ன பாருங்க என்றான். மாயாவுக்கு அச்சமாக பதற்றமாக இருந்தது. 98 எட்டாவது கிராஸ் வீடு தனியாக இருந்தது. பாட்டு சப்தம் கேட்டது. போலீஸ்காரர்கள் காத்திருக்க ரமேஷ் வந்ததும் சல்யூட் அடித்து கான்ஸ்டபிள் அவனை அழைத்து செல்ல மாயா தயங்கி பின் வந்தான். அறை முழுவதும் புயல் அடித்தார் போல் கலைந்திருந்தது. துணிகளும் புத்தகங்களும் டிராயர் பீரோவும் உள்ளே அத்தனை சாமான்களும் கீழே தள்ளப்பட்டிருந்தார். எங்கே பாடி? கான்ஸ்டபிள், இந்த துணியை போகிற பிரிக்க நடுவே ஒரு கால் இருப்பாருங்க. அங்கே ஒரு கால் தெரிந்தது. நோ என்றால் மாயா பார்க்க விரும்பாமல். மேலும் துணிகளை புரட்ட ஆசாமி முழுவதும் தெரிந்தான். அவன் அணிந்திருந்த பனியன் மார்புக்கு மேல் உயர்த்தப்பட்டிருந்தது. சுமார் 40 வயது இருக்கும். சிரிக்கிறார் போல் முகத்தை வைத்துக் கொண்டிருந்தான். படுக்கை தொப்பலாக ரத்தத்தில் நனைந்திருந்தது. சுவரில் ரத்தம் சிதறியிருந்தது. கழுத்தில் வெட்டு தெரிந்தது. தரையில் ரத்தம் குளமாக இருந்தது. சுவரில் எழுதியிருந்ததை கான்ஸ்டபிள் காட்ட அதில் பா என்று எழுதியிருந்தது. திஸ் இஸ் ஹாரபிள். எப்போ போலீஸ் வேலையை விட்டுடலாம்னு தோணுது ரமேஷ். ரமேஷ் புன்னகைத்து, நீங்கள் போய் சிஓடிக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் உடனே வருவாங்க. கான்ஸ்டபிள், இந்த ஆளுக்கு தெரிஞ்சவங்க பேரெல்லாம் எழுதிக்கிங்க. ஆ சரிங்க. ஏதாவது திருட்டு போயிருக்குதா? பார்க்கலைங்க. இந்த ஆளுக்கு உறவுக்காரங்க? இல்லைங்க. இது ஒரு ஹாஸ்டல் மாதிரிங்க. 8 பேருங்க தனித்தனியாக ரூமில் இருக்கிறாங்க. இவரும் ஹாஸ்டலில் இருக்கிறவரா? இல்லைங்க, சொந்தக்காரருங்க. வாடகை வசூல் பண்ண வந்திருக்கார் போல. ஹாஸ்டலில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே எல்லோரும் வாசலில் இருக்கிறாங்க. மாயா அதற்குள் ரேடியோ மூலம் கண்ட்ரோல் ரூம் தகவல் சொல்லிவிட்டு வர ரமேஷ், சொல்லிட்டீங்களா என்று சிகரெட் எடுத்து பற்ற வைத்து, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் தான் சிகரெட் தேவைப்படும். வாங்க கீழே போகலாம். தூரத்தில் சினிமா பாட்டு இன்னும் ஒழித்து ஒவ்வொருத்தராக பேர் சொல்லுங்க என்றான் ரமேஷ். தொடரும்.